நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது தற்பொழுது விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 510 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும். முதலில் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பின்னர் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து 17ஆம் தேதி வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரிசா கடற்கரை பகுதியில் நிலவக்கூடும். மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியின் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை டிஜிபி அலுவலகத்தில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 36 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளின் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் அநேக இடங்களில் உள் தமிழக மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் பொதுவாக மிதமான மழை பெய்யக்கூடும். ஒரு சில பகுதிகளில் சற்று பலத்த மழைக்கு வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தமிழக கடற்கரை பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேலும் 15, 16, 17 தேதிகளில் மத்திய மேற்கு வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 24 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் சராசரி அளவு 27 சென்டிமீட்டர். இது 13% இயல்பை விட குறைவு. டிப்ரெஷனாக வலுப்பெற்றிருக்கு. இந்த வெல்மார்க் லோ ப்ரெஷராக இருந்தது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டிப்ரெஷனாக இருக்குது. தொடர்ந்து அது டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறும். இப்போ இனிஷியலாக கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் டயத்துக்கு நமக்கு மேற்கு வடமேற்கு திசையில் இருந்து பிறகு வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து தள்ளக்கூடும். இந்த சிஸ்டம் வந்து டெவலப் ஆகும். முதல் இது நகர்றது போகும். இது முதல்ல நகரணும். இதனுடைய முடிவு போகப்பறம் பிறகு தொடர்பு பார்க்கணும். ஆமாம், தீவிரம் அடைஞ்சது. 31 இடங்களில் கனமழை இருக்குது. தொடர்ந்து நம்ம வந்து தினமும் பார்த்தோம்னா அந்த டெஃபிஷியன்சி சொல்கிறோம் இல்லையா, அது குறைந்துகிட்டே வருது இல்லையா. 13%, நேற்று 14%, அதுக்கு முன்னாடி 17% குறைவாக இருந்தது. அது இப்போ 13% இயல்போட குறைவாக இருக்குது. இருந்தாலும் இது இயல்பு தான். மேடம் ஜூலியின் ஒரே ஒரு இதை வச்சு வர முடியாது. இப்போ இவ்வளோ பெரிய சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கிறோம். மேடம் ஜூலியினால இந்த சிஸ்டம் கிடையாது. சிஸ்டம் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, லோ ப்ரெஷர் இருக்குது, நமக்கு வளிமண்டல மேல் இருக்குது, சுழற்சி இருக்குது, இதெல்லாம் இருக்கிறது தான். மேடம் ஜூலியன் ஆசிலேஷன்றது ஒரே ஒரு அந்த ஆசிலேஷன் வச்சுட்டு எல்லாமே நம்ம இது பண்ண முடியாது. இது வந்து சிஸ்டத்துலேருந்து மழை கிடைக்கக்கூடியது. மேடம் ஜூலியன் ஆசிலேஷனா இல்லை அது எல்னினோவா இல்லை ஐஓடியா எவ்வளவோ இருக்குது. குளோபல் ஃபியூச்சர் அதான் திருப்பி திருப்பி சொல்கிறோம். குளோபல் ஃபியூச்சர், ரீஜனல் ஃபியூச்சர், லோக்கல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கலந்தது தான். இப்போ ஒரு நாளைக்கு 24 hours தான் நம்ம இது பண்றோம். மழைக்கு வந்து மிதமான மழை இருக்கும், மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு. கனமழைக்கு தற்பொழுது வாய்ப்பு 24 hours இதில் பார்க்கும்போது இல்லை. நிலவரம் கேட்டாங்க, மழை நிலவரம் இருந்தபோது மழை நிலவரம் பத்தி கேட்டாங்க. என்ன இது இருக்கக்கூடியன்னு சொன்னாங்க, அதை நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சிச்சுவேஷன், எப்படி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய நிலை என்ன, அது அடுத்து என்ன ஆகக்கூடியது, அதை பற்றி சொல்லுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.